வாழ் பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கால் எங்களின் வாழ் பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கால் என படுகொலையின் நினைவாக எங்கள் வீட்டு பிள்ளைகள் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் கட்டி எழுப்பப்பட்ட அந்த நினைவு சின்னத்தை இருட்டில் வந்த திருட்டு கூட்டம் ஈவு இறக்கமற்ற முறையில் அதை அடித்து நொறுக்கி அப்புறப்படுத்தப்பட்ட அந்த கொடும் செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதற்காக ஒரு மரியாதைக்குரிய ஐயா வைகோ அவர்கள் தலைமையில் தமிழ் இனத்தின் மீது அடங்கா பற்று கொண்ட தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறார்கள். மேடையில் இருக்கிற அவர்களுக்கும் இந்த கொடும் செயலுக்கு கண்டனம் தெரிவிக்க வந்திருக்கிற எனது உயிருக்கு நிகரான தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து மனிதர்களும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கொடும் செயல். யுத்தம் நடந்து 12 ஆண்டுகள் கடந்து ஐநா சபையால் ஒத்துக்கொள்ளப்பட்டு 175,000 உயிர்களை தமிழ் உறவுகளை பதைக்க பதைக்க மனிதகுலத்தால் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளையும் ரசாயன குண்டுகளையும் வீசி கொடூரமாக சிதைக்கப்பட்ட பச்சை இனப்படுகொலை செய்த இந்த குற்றத்தை ஐநா சபை ஒத்துருக்குது. 140,000 பேர் தான் கொண்டிருக்காங்க, 175,000 பேரை இல்லைன்னு. ஆனால் 140,000 பேரை கொன்ற அந்த கொடூரத்தை ஒத்துக்கொள்ளப்பட்ட ஐநாவும் இதை தொடர்ந்து வேடிக்கை பார்க்குது. 2009 இனப்படுகொலை நடந்து முடியல, அதிலிருந்து இந்த 12 ஆண்டுகளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் அங்க இனப்படுகொலை நடந்துகிட்டே இருக்குங்கிறது தான். அது கலை சிதைவு, கலாச்சார பண்பாட்டு சிதைவு, வரலாற்று சிதைவு, வரைபட சிதைவு, இது அத்தனையும் நடந்துகிட்டே இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற நீதிவான்கள், நடுநிலையாளர்கள், ஐநா மன்றம் உட்பட அத்தனையும் வேடிக்கை பார்க்குதுங்கிறது தான் நடந்து முடிஞ்ச வன்முறைகளுக்கெல்லாம் மேலான வன்முறை. இது வந்து இன்னைக்கு வந்து நடுராத்திரில இடிக்க வந்த அந்த திருட்டு கூட்டமே சர்க்குண ராஜாங்கிற அவர் எப்படி முதல்வர்னு தெரியல, கல்லூரி முதல்வர்னு தெரியல, மறுபடியும் வந்து மாணவர்களை சமாதானப்படுத்தி அடிக்கல் நாட்டிருக்காங்களா? எதுக்கு அடிக்கல் நாட்டணும்? நீ திருட்டுத்தனமாக இடிச்சுட்டு திரும்ப கட்டிதானே எழுப்பணும். அடிக்கல் எங்களுடைய மாணவர்களை வச்சு அடிக்கல் நாட்டிட்டு திரும்ப வெளியே தள்ளி கேட்ட பூட்டி உள்ள இராணுவம் இருக்கு. காலையில் அங்கே இருக்கிற உண்ணாவிரதம் இருக்கிற அந்த மாணவன் ஒரு தம்பி பேசுனா, ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் கூடவே இருக்காரு, ஐயா அவர்களும் பேசுனாங்க. இது வந்து தற்காலிகமானது தான், இது வந்து அவர்கள் அடிக்கல் நாட்டினதுங்கிறது உடனே அதை கட்டி எழுப்பி நம்மளுக்கு உடனே நீதி கொடுத்துருவாங்கிறது இல்லை, விடவே கூடாது. ஐயா வைகோ அவர்கள்ட்ட பேசியிருக்கேன், எல்லாரும் சேர்ந்து தமிழினம், நீங்கள் வந்து மொழி கடந்து இனம் கடந்து ஒன்றா நின்று இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும், இல்லாட்டி போனால் இது அந்த இந்த சிதைவுங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத சிதைவாக மீண்டும் ஒரு யுத்தமாக ஒரு வலிமையான இன அழிப்பாக இது மாறும், விடவே கூடாது. அது தாய் தமிழகத்தில் இருக்கிற உங்களுடைய உங்க எல்லாருடைய பொறுப்பு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஒருபோதும் சிங்கள அதிகார வர்க்கம் திருந்தாது. அவர்களை திருந்துகிற ஒரு சூழல் வந்தாலும் நாம வாழ்கிற இந்திய ஒன்றியம் ஒருபோதும் விடாது. ஏன்னா இந்த உலக வரைபடத்தில் தமிழர் நிலம்ங்கிற நிலம் இல்லாத ஒழிக்கிறது தான் சிங்கள அதிகார வர்க்கமாக இருந்தாலும் சரி, இந்திய ஒன்றியமாக இருந்தாலும் இந்த ரெண்டு சேர்ந்து அதை செய்ய போகுது. இல்லைன்னா ஜெய்சங்கர் அவர்கள் போயிட்டு வந்த 2வது நாள் இது நடக்குமா? ரெண்டு இந்திய ஒன்றியம் இது வரைக்கும் கண்டனம் தெரிவிக்கல, இது ஒரு வெக்கக்கேடான ஒரு விடயம் இல்ல? 2000 இந்து கோயில்கள் சொல்லப்படுற கோயில்களை உடைச்சன உங்களுக்கு சூடு சொர்ணம் இல்லையா? பாகிஸ்தான்ல ஒரே ஒரு இந்து கோயில் உடைக்கப்பட்டதுக்கு என்ன துள்ளு துள்றீங்க? அப்ப இதுல என்ன நேர்மை இருக்கு, என்ன அறம் இருக்கு? அப்ப அழிக்கப்படுவது தமிழர்களுடைய அடையாளமாக இருந்தால் நீங்க கொண்டாடுவீங்க, கூட நிற்பீங்க, அரணாக பாதுகாத்து அவர்களை நீங்க வந்து நீங்க இன்னும் அழிங்க அழிங்க ஆதரவு தருவீங்களா? ஐநா சபையில என்ன நடந்தது?
ஐநா சபையில நீதி கேட்க நாங்கள் போனமே, நீதி கேட்கிற இடத்திலே அவர் எங்களுக்கு பாதுகாப்பு இருந்ததா? ஐயா வைகோ அவர்கள் சொன்னாங்களே, எந்த ரத்த காட்டேறி அந்த இடத்துல அவர்களை வழிமறிச்சு சண்டையிட்டதோ அதே ரத்த காட்டேறி தான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இல்லன்னா மறுபடியும் ராஜபக்சவும் கோத்தபாய ராஜபக்சவும் அந்த மண்ணில் ஆட்சி அமைக்க முடியுமா? இந்திய அதிகார வர்க்கம் துணை இல்லாம, உலகத்தின் துணை இல்லாம, ஏன் இன்னும் சொல்ல போனா ஐநாவுடைய பார்வையும் ஆதரவும் இல்லாத சீனா பாதுகாப்பு உறுதியான ஒரு பாதுகாப்பு தராம அவர்கள் எப்படி அந்த ரத்தம் குடிக்கிற காட்டேரிகள் மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியும், இப்படி எல்லாம் தொடர்ந்து நடத்த முடியும்? நாங்கள் ஒவ்வொரு முறை ஐநா சபையில பிரதான அரங்கத்தில் பேசும் போதும் எங்களுக்கு முன்னாடி இருந்து பிரதான சபையில திரும்பி நின்று சீறுகிறது போல ஒரு சகோதரி, சிங்கள சகோதரி, எங்களை எவ்வளவு ஈழத்தனமான ஒரு பார்வை, ஒரு குரூரமான பார்வை. ஐயா வைகோ அவர்கள் பேசும்போது நாலா பக்கமும் திரும்பி திரும்பி சீறி, சரி ஏதோ நடக்குது பரவாயில்ல, இந்த கூட்டம் இப்படித்தான் நிற்கும் போது நாங்கள் அப்படி ஓரமா நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐயா வைகோ அவர்கள் இப்படி திரும்பின உடனே கொஞ்சம் ஒரு ஒரு நாலடி எடுத்து வச்ச உடனே சுத்தி நின்று பிரதான அரங்க வாயில் பக்கத்தில் உள்ள என்ன கொடூரமான காட்டு மிராண்டித்தனமான அந்த பேச்சுகள், எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. குசு குசுன்னு பேசும்போதே சத்தமா கேட்டா எப்படி இருக்கும் அந்த அரங்கத்தில்? அப்படி கேட்குது. அவரும் தன்னை அடக்கி பேசிட்டு இருக்காரு. சுத்தி நிக்கிற காட்டு விலங்குகள் பக்கத்துல ஒரு மானை போல அவர் நின்றுட்டு இருந்தார். ஏன்னா அப்படிதான் அப்படி சுத்தி வளைக்கப்பட்டது. எங்களுக்கு நிலைமை தெரிஞ்ச உடனே வேகமாக நான் போய் என் தாய்மொழி தமிழ் மொழியில, யோ யார் யாரே இங்க என்ன நடக்குது அப்படின்னு ஒரு சத்தம், எல்லா தமிழ் ஈழத்தமிழ் உறவுகளும் சுத்தி சூழ்ந்ததுக்கு பிறகுதான் நிலைமை வேறு விதமாக மாறிச்சு. அப்ப கூட அங்க இருந்த ஐநா காவலர்கள் உள்ள வந்து அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சாங்க. ஐயா வைகோ அவர்கள் ஐநா சபையினுடைய தலைவர்கிட்ட நேரடியாக போய் அதை பதிவு பண்ணார், வழக்காக்குனார். ஆனால் அங்க நடந்த அந்த அத்துமீறலுக்கு கூட இதுவரைக்கும் ஒரு நீதி அல்ல, ஒரு தீர்ப்பு அல்ல. ஐநா சபைக்குள்ளே வந்து காட்டு மிராண்டித்தனமாக நடந்துகிற இந்த கூட்டம் யாழ் பல்கலைக்கழகத்தில் எப்படி நடந்துக்கும், இனி ஈழத்தில் எப்படியெல்லாம் நடந்து இந்த இன அழிப்பை தொடருங்கிறத நம்மளுடைய தமிழினம் உள்வாங்கிக்கணும். நீங்க வந்து ஒருபோதும் அமைதியாக இதை எதிர்கொண்டால் நமக்கு தீர்வு கிடைக்காது. உலக வரைபடத்தில் தமிழ் நிலமும் தமிழ் இனமும் இல்லாத ஒழிக்கிற எவராக இருந்தாலும் எமனாக இருந்தாலும் 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த இனம் யுத்தம் செய்ய தயாராகலன்னா இந்த இனம் அழியும். அதனால யுத்தம் செய்ய